ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஹேஷ்டாக் விஜய் அஜித். பொதுவாக பல ஹேஷ்டாக் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, பட் விஜய் அஜித் இவங்க ரெண்டு பேர் பேருமே இந்த ஹேஷ்டாக்ல இருக்குன்னு அது எவ்வளவு முக்கியமானதுன்னு உங்களுக்கு தெரியும். தமிழ் சினிமாவோட அசைக்க முடியாத ரெண்டு நட்சத்திரங்கள் இவங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து படம் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு படம் தான் பண்ணியிருக்காங்க, ராஜாவின் பார்வையிலே. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து படம் நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இவங்களுக்கும் அமையல, அதை பார்க்கறதுக்கான குறிப்பில் நமக்கும் அமையல. பட் இப்போ லேட்டஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டேரக்டர் ரமணா, அதாவது திருமலை சுல்லான் இது மாதிரியான படங்களை டேரக்ட் பண்ண ரமணா, விஜய் அஜித் இவங்க ரெண்டு பேரும் வச்சு ஒரு ஸ்கிரிப்ட் தயார் பண்ணியிருக்கதாகவும், அதற்காக இவங்க ரெண்டு பேரும் அப்ரோச் பண்ண போறதாகவும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு துருவங்கள்னு பேர் வைக்கிறதாகவும் முடிவு பண்ணியிருக்காராம். ஸோ இந்த படத்தில் இவங்க ரெண்டு பேருமே நடிக்கிறாங்களா இல்லையான்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஹேஷ்டாக் சூர்யா. சூர்யா காப்பான் படத்தினுடைய ரிலீஸ்க்காக ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவரோட அடுத்த படமான சூரரை போற்று படத்தினுடைய ஷூட்டிங்லேயும் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவர் சிறுத்தை சிவாவோட டேரக்ஷனில் நடிக்கிறாருன்ற அனௌன்ஸ்மெண்ட் ஆல்ரெடி நமக்கு வந்துருச்சு. இதில் ஆடட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கு காஜல் அகர்வால் ஹீரோயினாக கமிட் ஆயிருக்காங்களாம். ஸோ இந்த ரெண்டு பேரோட காம்போவை நம்ம ஆல்ரெடி மாற்றான் படத்தில் பார்த்து ரசிச்சிருக்கோம். ஸோ இந்த காம்போ இந்த படத்துலையும் ஒர்க் அவுட் ஆகும் நம்ம நம்பலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஹேஷ்டாக் த்ரிஷா. த்ரிஷாவோட படங்களான 96 பேட்டை இது மாதிரி பல படங்களை நம்ம பார்த்து ரசித்தோம். அடுத்ததாக த்ரிஷாவோட படங்கள் நிறைய ரிலீஸ் ஆக காத்துட்ருக்கு. நிறைய ஃபீமேல் சென்ட்ரிக் படங்களாக த்ரிஷா செலக்ட் பண்ணி நடிச்சிட்ருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா ராங்கி, சுகர்னு பல விஷயங்கள் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட அடுத்த படமான கர்ஜனை செப்டம்பர் 6 அன்றைக்கு ரிலீஸ் ஆக காத்துட்ருக்கான். இந்த படத்தோட ட்ரைலரை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்களாம். இது பொலிட்டிக்கல் ஜோனராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த படம் வெற்றிகரமாக அமையறதுக்கு நம்மளோட வாழ்த்துக்கள் நம்ம தெரிவிச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஹேஷ்டாக் சிவகார்த்திகேயன். சிவகார்த்திகேயன் இப்போ நம்ம வீட்டு பிள்ளை படத்தில் நடிச்சிட்ருக்காரு. இந்த படத்தினுடைய டேரக்டர் பாண்டியராஜன். இந்த படம் சன் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா ராஜேஷ் நம்ம சிவகார்த்திகேயனுக்கு சிஸ்டர் ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அண்ணான்ற சிங்கிள் ட்ராக்கை நாளைக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்களா. இந்த படத்துக்காக இசையமைச்சிருக்கார் டி இமான். இந்த பாட்டுக்காக பாடல் வரிகளை அமைச்சு கொடுத்துருக்காரு விக்னேஷ் சிவன். ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஹேஷ்டாக் சந்தானம். சந்தானம் இந்த வருஷம் தில்லுக்கு துட்டு 2A1 பல படங்களை நமக்காக கொடுத்துட்ருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு கைவசம் பல படங்கள் இருக்கான். ஓடி ஓடி உழைக்கணும், டக்காலிட்டி, தில்லுக்கு துட்டு 3 பல படங்களில் கம்மிட் ஆயிருக்காரு. இவ்வளோ படங்கள் அவரோட கைவசம் இருந்தாலும் சர்வர் சுந்தரம் படம் பல நாளாக ரிலீஸ்க்காக காத்துட்ருக்கு. ஒவ்வொரு தடவை ரிலீஸ் டேட் சொன்ன பிறகும் போஸ்ட்போன் ஆகிட்டே இருக்குது. பட் இப்போ லேட்டஸ்ட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் அக்டோபர் மந்த் ரிலீஸ் ஆகிறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்களாம். ஸோ இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டெபியூட்டன்ட் ஆனந்த் பால்கி. இந்த படத்துக்காக இசையமைச்சிருக்காரு சந்தோஷ் நாராயணன். ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஹேஷ்டாக் விஜய் சேதுபதி. விஜய் சேதுபதி தமிழில் நிறைய படங்கள் நடிச்சிட்ருக்காரு. எக்கச்சக்கமான படங்களும் ரிலீஸ் ஆகிட்டுருக்கு. இது மட்டும் இல்லாமல் அதர் லாங்குவேஜஸ்லையும் அப்பப்போ படங்கள் நடிச்சிட்ருக்காரு. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அமீர் கானோட ஒரு படத்தில் கமிட் ஆயிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தெலுங்கில் சைரா நரசிம்ம ரெட்டி படத்துலையும் நடிச்சிருக்காரு. இதில் ஆடடான இன்னொரு நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தெலுங்கில் அடுத்த படத்துலையும் கமிட் ஆகிட்டாரா. அந்த படத்தோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா உப்பண்ணா. ஸோ அந்த படத்தோட ஷூட்டிங்கும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு.